எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றியும் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் பேராவல் அகாடமியும் இல்லை. விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை. நீங்க எப்பெல்லாம் ஊக்கம் குறையுறீங்களோ அப்பெல்லாம் உங்களை ஊக்கப்படுத்த நாங்க இருக்கோம். தொடர்ந்து டெஸ்ட் எழுதிட்டு வாங்க, ஃப்ரீ டெஸ்ட். உங்களுக்கு வழிகாட்டியா எப்பவுமே பேராவல் அகாடமி இருக்கும். 15வது டெஸ்ட் பார்ப்போம். டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். தந்தான் அப்படின்ற வேர் சொல் அறியன்னு கேக்குறாங்க. தந்தான் அதுல வேர் சொல் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வேர் சொல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். வேர் சொல் அப்படின்றது ஒரு பொருளோட பிரிச்சோம்னா வினை, அந்த பொருளுக்கான வினை. இப்ப தந்தான் அப்படின்ற வினை என்ன அப்படின்னா தருதல், தா அதான் வினை. ஓகேங்களா, அந்த வினைய மேலும் பிரிக்க முடியாததான் இருக்கணும், அதுதான் வேர் சொல். வேர் சொல்லுக்கு ரெண்டு கட்டளை இருக்கு. ஓகேங்களா, அந்த வினை, அந்த வினையான கட்டளை, அது கட்டளை வடிவில் தான் இருக்கும். ஒரு வினை எப்பவுமே கட்டளையா மட்டும் தான் இருக்கும். எடு, செய், போ, வா, அது எல்லாமே கட்டளை தான். அதுதான் வினையும் கூட. ஃபர்ஸ்ட் கட்டளை ஃபர்ஸ்ட் என்னன்னா வினையா இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா அதை மேலும் பிரிக்க முடியாது. வா அப்படின்றத பிரிக்க முடியாது. வருதல் அதை வேணா பிரிக்கலாம். வா பிளஸ் அந்த தொழில் தொழிற்பெயரோட விகுதி தல் சேர்த்திருக்கும், அதனால அது வருதல். ஓகேங்களா, அது மாதிரி மேலும் பிரிக்கவே முடியாதா இருந்துச்சுன்னா தா, போ, வா, கொடு, இதெல்லாம் மேலும் பிரிக்க முடியாது. கட்டளையா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா கட்டளையா தான் அமையணும். அது ஒரு வினையா மட்டும் தான் இருக்கணும். அந்த அந்த சொல்லோட வினையா மட்டும்தான் இருக்கணும். அதான் வேர் சொல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் அதை மேலும் பிரிக்க முடியாது. இதுதான் ரெண்டாவது கண்டிஷன். ரெண்டு கண்டிஷனுக்கும் எந்த எது அப்ளை ஆகுதோ அதுதான் அதோட வேர் சொல். இப்ப தந்தான் அப்படின்னா அதோட வேர் சொல் என்ன அப்படின்னா தா, அதுதான் கட்டளை. தா அப்படின்றத மேலும் பிரிக்க முடியாது. ஓகேங்களா, இப்ப தந்த அப்படின்னா தா பிளஸ் ஆ பிரிக்கலாம். ஆன்றது என்ன, அது எதோட விகுதி அப்படின்னா தந்த அப்படின்றது பெயரட்சத்தோட விகுதி. தந்தவனை அப்படின்றது வினையானையின் பெயர், அவனை அப்படின்னு முடியுது. தருதல், தள்ளு, அல்லு, அம்மு, கை, வை, அம்மு, சி, பூ, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கை, இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் தொழில் பெயர். ஓகேங்களா, வாழ் பிளஸ் கை இதான் வாழ்க்கை. அப்ப கையின் கூட ஒரு தொழில் பெயர் முடியலாம். அது மாதிரி எந்த ஒரு விகுதியும் இல்லாமல் மேலும் பிரிக்க முடியாம இருந்துச்சுன்னா அதுதான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நெக்ஸ்ட் போலாம். வேர்ச்சொல்லை தெரிவு செய் அப்படின்றாங்க. வந்தான், வருதல், வாய் வருவான், தோய் வெப்பவன். இதுல இது ஒரு அகநானூர் பள்ளி. இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே என்ன வேர்ச்சொல்லா இருக்கு அப்படின்னா வா அப்படின்றத வேர்ச்சொல்லா இருக்கு. நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் என்னன்னா வேர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா அடுத்தது நம்ம சூப்பரா போயிடலாம். வேர்ச்சொல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கு கட்டளையா மட்டும் தான் முடியும். அதோட வினை அப்படி டைரக்டா வினை மட்டும் தான் சொல்லுவோம். மேலும் பிரிக்க முடியாது. விகுதிகள் இருக்காது. இது விகுதி, தொழில் பெயரோட விகுதி தள்ளு. வந்தான் வினை முற்று. வந்தனன் இதெல்லாமே அண்ணு, இதெல்லாம் முடியறதெல்லாம் வினை முற்று. மேலும் இதை பிரிக்கவே முடியாது அப்படின்னாதான் அதை என்னன்னு சொல்லுவோம், வேர்ச்சொல்னு சொல்லுவோம். இதுக்கான வேர்ச்சொல் வா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வேர்ச்சொல்லை தெரிவு செய்க நழுகிய. அப்ப என்ன அர்த்தம், நல்கு, நல்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்த இடத்துல நல்கினர் அப்படிங்கிறது நர் முடியுது. நல்கி அப்படின்னா வினையச்சம், நல்கிய அப்படின்றது வினையான பெயர். இதெல்லாம் நழுகிய, நல்கிய இதுதான் பெயரச்சம், இது வினையச்சம். நல்கினர் வினை முற்று. இது மாதிரி விகுதி எதுவுமே இல்லாம வந்துச்சுன்னா தான் அது வேர்ச்சொல் நல்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆற்றீர் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆற்று. ஒரு வினை கட்டளையா முடியுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அஞ்சுவது, அஞ்சாமை, பேதமை, அஞ்சுவது, அஞ்சல், அறிவார் தொழில். இதுல வேர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க. அஞ்சு, இந்த அஞ்சல் அப்படின்றது தொழில் பெயர். அஞ்சாமை அப்படின்றது எதிர்மறை பெயர் அச்சம். அஞ்சுவது இதெல்லாமே விகுதி இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு விகுதி கிடையாது. அஞ்சு அப்படின்றது ஒரு கட்டளை வேர்ச்சொல். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வேர்ச்சொல்லை தெரிவு செய்க ஓடிய, ஓடு. இது என்னவா வேணா இருந்துட்டு போடும், என்ன ஒரு இலக்கணமா வேணா இருந்துட்டு போடும். அவங்க கேட்கறது வேர்ச்சொல். வேர்ச்சொல்னா கட்டளையா மட்டும்தான் அமையணும். ஓடிய பையன் அப்படின்னு போடலாமா, ஓடிய பையன். அப்ப இது என்ன அப்படின்னா பெயரச்சம். இந்த பெயரச்சத்துல வேர்ச்சொல் எதுன்னு கேக்குறாங்க, ஓடு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நகைத்தல் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்கன்னு கேக்குறாங்க. நகை, அப்ப நகைத்தான் அப்படின்னா என்ன அப்படின்னா வினைமுற்று. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரியான வேர்ச்சொல் கண்டறிய கேட்டான். கேட்டான் அப்படின்ற வினைமுற்றோட வேர்ச்சொல் எதுன்னு கேக்குறாங்க, கேள்.
இது மேலும் பிரிக்க முடியாது, இது ஒரு வினை. கேள் கேட்கறதுன்றது ஒரு வினை, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கல்லாமை சொல்லின் வேர்ச்சொல்லை கண்ணன் கேக்குறாங்க, ஓகேங்களா? இது எதிர்மறையா இருந்தாலும் ஓகே தான், பட் நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா வேர்ச்சொல் தான் கேக்குறாங்க, அப்ப கல். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தொடு தொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்வு செய்யன்னு கேக்குறாங்க. வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஓகேங்களா? இப்போ ஒரு பேச்சுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். பள்ளியில் பிரியா பரிசு வாங்கினாள். பரிசு வாங்கியவளை ஆசிரியர் கூப்பிட்டு பாராட்டினார். இப்போ பிரியா பள்ளியில் பரிசு வாங்கினாள், பரிசு வாங்கியவளை அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல யாரதான் நம்ம குறிக்கிறோம்? பிரியாவை. பிரியா பரிசு வாங்கினால், பரிசு வாங்கியவளை ஆசிரியர் அழைத்து பாராட்டினார் அப்படின்னு சொல்றோமா? அந்த இடத்துல பரிசு வாங்கியவளை நம்ம யார சொல்றோம்? பிரியாவை சொல்றோம். அந்த வினையை வச்சு இவரோட பேர் அது உள்ள அணைஞ்சிருது. பரிசு வாங்கியவளை அப்படின்னு கூப்பிட்டா பிரியா பரிசு வாங்கினாள், இதோட முடிஞ்சிருச்சு. பரிசு வாங்கியவளை ஆசிரியர் அழைத்து பாராட்டினார். இந்த இடத்துல பரிசு வாங்கியவளை அப்படின்றது பிரியாவதான் குறிக்குது. அப்ப ஒரு வினை அந்த பெயர்ல அணைஞ்சிருச்சு அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர், ஓகேங்களா? இப்போ சிலைன்னு வச்சுப்போமே, சிலையை ராமன் தொட்டான், தொட்டவனை சிறையில் அடைத்தனர். அந்த இடத்துல தொட்டவனை அப்படின்றது யார குறிக்குதுன்னா ராமனை குறிக்குது, ஓகேங்களா? யாரு சிலையை தொட்டாங்களோ அவங்களை குறிக்குது. ஒரு பேர் கூட வேணாமே. சிலையை ராமன் தொட்டான், தொட்டவனை சிறையில் அடைத்தனர், ஓகேங்களா? தொட்டவன, தொட்டவனை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. அந்த இடத்துல தொட்டவன் அப்படின்னு நம்ம யார சொல்றோம்னா சிலையை யார் தொட்டாங்களோ அந்த ஆளை சொல்றோம், ஒரு பர்சனை சொல்றோம், ஓகேங்களா? அப்போ தொட்டவனை அப்படின்னா இந்த பேரு அவங்களோட பேரு இதுக்குள்ள அடங்குது. தொட்டவனை யார் தொட்டாங்களோ அவங்க பேர் சொல்லுவாங்க. இப்ப யார் தொட்டாங்கன்னா இவன் தான் தொட்டான். அப்ப தொட்டவன் யாரு அப்படின்னா அந்த பேரு. அப்ப ஒரு பெயரே வினையை வச்சு அணைஞ்சிருச்சு அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர். இந்த இடத்துல தொடுன்னு கேக்குறாங்க, அப்ப தொட்டவன். வினையால ஒருத்தர் ஒரு பெயரே அணைஞ்சிருச்சு அப்படின்னா வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட் பாக்கலாம். துடை என்னும் வேர்ச்சொல்லின் வினை முற்று என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வினை முற்றுனா அந்த முற்று முடிஞ்சிடும், அதுக்கு ஒரு விகுதி பெற்று முடியும், காலத்தை காட்டும் மற்றும் விகுதி பெற்று முடியும், ஓகேங்களா? துடைத்தான், ஓகேங்களா? துடைச்சிருக்காங்க, ஆண், ஆண் பால் வினை முற்று. துடைத்தான் அப்படின்றது ஒரு வினை முற்று, இந்த வினை முடிஞ்சிருச்சு. துடைத்த முடியல, துடைத்தல் தள்ளு வந்தாவே தொழில் பெயர். துடைத்து முடியல, ஓகேங்களா? அப்போ துடைத்தான் அப்படின்றதுதான் ஒரு பால், ஆண் பால் பெண் பால் வினை முற்று வச்சு ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது வினை முற்று, அந்த வினையே முடிவடைஞ்சிடும், அதனால வினை முற்று, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒளி என்னும் வேர்ச்சொல்லின் வியங்கோல் வினை முற்று எழுதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வியங்கோல் வினை முற்று என்னன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொல்லி போன கிளாஸ்ல கா ஈய ஈய, வாழ்க வாழிய வாழியர், இது மாதிரிலாம் முடிஞ்சாதான் வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று இது மூணுல மட்டும்தான் முடியும், ஓகேங்களா? அது வேண்டல், விடுத்தல், வைதல், அது எந்த தொழில வேணா வரலாம், பட் விகுதி இதுல தான் முடியணும். கா இய இயர், ஓகேங்களா? இது ஒழிக காவல முடிஞ்சிருக்கு, இதுதான் வியங்கோல் வினைமுற்று. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நட என்பதன் வினைமுற்று என்னன்னு கேக்குறாங்க. வினைமுற்று அப்படின்னாவே காலம் காட்டணும், விகுதி இருக்கணும், ஆண்பாலா பெண்பாலா அப்படின்ற விகுதி இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். இதுல காலம் இதுதான் காட்டுது, நடந்தான், அப்ப ஏற்கனவே நடந்தான் இந்து அப்படின்ற காலம் காட்டுது. ஆண் அப்படின்ற ஆண் பால் விகுதியும் காட்டுது. ஒரு வினையை முடிச்சும் வச்சிருச்சு, அதனால இது வினை முற்று அப்படின்னு சொல்றோம். நடந்து வந்தான், அப்ப இது வினை எச்சம். நடத்தல் அப்படின்றது தொழில் பெயர், ஓகேங்களா? இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் தான், நட என்பதன் வினை முற்று நடந்தான், தி ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தீண்டிற்று என்ற வினைமுற்றுவின் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தீண்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொல் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வாங்க. 14. தீண்டிற்று என்ற வினைமுற்றுவின் வேர்ச்சொல் என்னன்னு கேக்குறோம். இது தீண்டு. ஏன் தீன் போடலாம்ல, தீன்னு போடலாம்ல அப்படின்னா பொருள் புரியணும், ஒரு வினையில முடிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா அது ஒரு வினையா இருக்கணும், கட்டளையாவோ வினையாவோ இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் கட்டளையாவோ இருக்கணும், வினையாவோ இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் அதுக்கு விகுதி இருக்கக்கூடாது, மேலும் பிரிக்கவும் முடியாது, அப்படிப்பட்டதா இருக்கணும். முக்கியமான கண்டிஷன் என்னன்னா அது பொருள் தரணும்,
ஓகேங்களா. இதுல தீன் அப்படின்ற பொருள் தரல, அதனால நம்ம தீண்டு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாம். கொல் என்று வேச்சொல்லில் இருந்து உருவாகிய வினை எச்சம் என்னன்னு கேக்குறாங்க. வினை எச்சம் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன், சும்மா ஆவுல முடிஞ்சா அது பெயர் எச்சம், ஈ ஊல முடிஞ்சா அது வினை எச்சம். பெரும்பாலும் எல்லாத்துலயும் வருமானம் சொல்ல முடியாது, நூத்துல ஒண்ணு வேறுபடுதான் செய்யும். பெரும்பாலும் ஈ ஊல முடிஞ்சா அது வினையச்சம் அப்படின்னும், ஆவுல முடிஞ்சா அது பெயரச்சம் அப்படின்னும் இலக்கண வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா, ஆனாலும் இதை ஃபுல்லா சொல்லி பார்க்கணும். நீங்க கொண்டு வந்த பையன் அப்படின்னா சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல கொண்டு வந்த பையன், அப்ப வந்த அப்படின்றது வினைதானே, வருதல் ஒரு வினை, அப்ப இது ஒரு வினையச்சம். கொண்ட பையன், சினம் கொண்ட பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சினம் கொண்ட பையன். இந்த கொண்ட அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல என்ன நம்ம பார்க்கணும், சினம் கொண்ட பையன், பையன்னா என்னது, ஒரு பெயர். அப்போ ஒரு பெயரை வச்சு இது முடிஞ்சிருக்கணும், ஆனா முடியல, அப்ப எச்சமா நிக்குது. ஒரு பெயர் முடிய, பெயர் இல்லாம எச்சமா நிக்கிறதுனால இது பெயர் எச்சம். கொண்ட பையன், சினம் கொண்ட பையன். இங்க என்னன்னா கொண்டு வந்த பையன், கொண்டு வந்து நிறைத்தான், கொண்டு வந்து வாங்கினான், கொண்டு வந்து நிறைத்தான், தண்ணியை கொண்டு வந்து நிறைத்தான் வச்சுக்கோங்களேன். அப்ப இதுல கொண்டு வந்துன்னா முடியுது, ஒரு வினை வராம நிக்கிறதுனால இது வினை எச்சம் அப்படின்னும், ஒரு பெயர் வராம நிக்கிறதுனால இது பெயர் எச்சம் அப்படின்னு சொல்றோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, வினை எச்சம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் கொண்டு. இப்ப நம்ம என்ன ட்ரிக் சொல்லி கொடுத்தோம், ஈ ஊல முடிஞ்சா அது வினை எச்சம். இது ஊல தானே முடிஞ்சிருக்கு, இட்டு பிளஸ் ஊ தானே டூ, அப்ப ஊர் தான் முடிஞ்சிருக்கு வினையச்சம். எல்லாத்துக்குமே இது கரெக்டா பொருந்தும், ஒரு சிலர் தவற, அதனால எதுக்கு சொல்லி பாத்துக்கோங்க. ஆவுல முடிஞ்சா அது கண்டிப்பா பெயரச்சம் தான், சினம் கொண்ட பையன், இந்த கொண்ட அப்படின்றது ஆவுல தான் முடிஞ்சிருக்கு, அதனாலே இது பெயரச்சம். நம்ம ஃபார்ம்ல எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாக்கலாம். வா என்னும் வேர்ச்சொல் எவ்வாறு வினையாளனையும் பெயராய் அமையும் அப்படின்னா, ஃபர்ஸ்டே சொன்னோம், பிரியா வந்தால், வந்தவளை அடித்தனர். பிரியா வந்தால் வந்தவளை கூப்பிட்டு அடித்தனர் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த இடத்துல வந்தவளை அப்படின்றது யாரு, பிரியாவை. ஓகேங்களா, அப்ப வந்தவள் அப்படின்றது வருதல் அப்படின்றது ஒரு வினை, அந்த வினை ஒரு பெயரை கொண்டு முடிகிறதுனால அது வினையால் அணையும் பெயர் அப்படின்றோம். அந்த வினையிலேயே அந்த பெயர் அணைஞ்சிருது, பெயர் தனியா சொல்ல மாட்டாங்க. பிரியா வந்தால் வந்தவளை கூப்பிட்டு அடிச்சாங்களே அப்படின்னா, அந்த வந்தவளை அப்படின்றது யார சொல்றாங்க, ஒரு பெயரை சொல்றாங்க, ஒரு ஆளை சொல்றாங்க. அப்ப அந்த வினைக்குள்ளேயே அந்த பெயர் முடிஞ்சதுனால அது வினையால் அணையும் பெயர் அப்படின்றோம். இப்ப இங்க வா அப்படின்றது வந்தவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வந்தவன் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட் பாக்கலாம். கொடு என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் காண்க. கொடு என்பதுக்கான தொழில் பெயர் கேக்குறாங்க. தொழில் பெயர்னாவே தள்ளு, அதிகபட்சமா ஒரு 80% தள்ளுல மட்டும்தான் முடியும். அல்லு, தள்ளு, அம், கை, வை, சி, பூ, கை, இப்படிதான் முடியும் தொழில் பெயர்லாம். மோஸ்ட்லி 80% தள்ளுல மட்டும்தான் முடியும். கொடு, கொடுத்தல், இதுக்குதான் ஆன்சர். தொழில் பெயர் அப்படின்னா இதுலதான் முடியும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. காட்சி என்னும் தொழில் பெயர் டேஸ் என பிரியும். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், தொழில் பெயர்னாவே அம்மு, கை, வை, சி, பூ, இதெல்லாம் முடியும். அப்ப சீல முடியும் தொழில் பெயர் தான் இந்த காட்சின்னு அர்த்தம். கான் கூட்டல் சி, இதுதான் காட்சின்னு முடிஞ்சிருக்கு. நம்ம போன டெஸ்ட்ல பார்த்திருப்போம், வந்தா அது டாவா மாறும்னு, அதுக்கு எடுத்துக்காட்டு இதுன்னு அர்த்தம். கான் இந்த இன்னுதான் இட்டா மாறிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாப்போம். சுடுதல் என்ற வினையில் சுடு என்ற பெயர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க. பெயர்ச்சொல்லின் வகை என்ன கேக்குறாங்க. சுடுதல் என்னது, தள்ளுன்னு முடிஞ்சாவே அது தொழில் பெயர்னு சொல்றோம். சுடுதல் அப்படின்னா அது ஒரு தொழில் பெயர். இந்த சுடுதல்ல முதல் என்னது, சுடு, இதுதான் வேர்ச்சொல். இந்த சுடு மட்டும் நம்ம சொன்னோம்னா முதல் நிலை தொழில் பெயர், இது தொழில் பெயர் தான். ஆனா இதோட முதல் என்னது, இது என்ன மேட்டர் என்னது அப்படின்னா சுடுதல் தான், தள்ளுன்றது ஒரு தொழில் பெயர் தான். சுடுதல் அப்படின்றதுல என்ன மேட்டர், என்ன இருக்குன்னா சுடுறதா மேட்டர். அப்ப சுடு, இந்த சுடுவே ஹீட்டு சூடுன்னு மாறுது,
சூடு போட்டாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த சுடுதான் மேலும் சொல்றோம், சூடு போட்டாங்கன்னு சொல்றோம், சூடுன்னு மாறுது. அப்ப முதல் நிலை சூன்றது, சூனு மாறிச்சுன்னா முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். இது தொழில் பெயர், அதுல ஃபர்ஸ்ட் மட்டும் எடுத்துனா முதல் நிலை தொழில் பெயர். அந்த முதல் நிலையே திரிஞ்சு போச்சு, சூ சூவா மாறுது. அப்ப முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். இப்ப தெரிஞ்சிருக்கும் சுடுதல் அப்படின்றதுல சுடு என்ன அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் இது முதல் நிலை தொழில் பெயர், ஓகேங்களா. அந்த முதல் நிலை தொழில் பெயர் சுடுவே சூடு அப்படின்னு மாறுச்சுன்னா முதல் நிலை திரிந்த தொழில் பெயரா மாறிடும். இதுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பார்ப்போம், பழி நானுவானை பெயர் சொல்லின் வகை அறிஞ்சிக்கிறாங்க. பழி நானுவானை, இது மாதிரி ஆனை வான் அவன் இவன்லாம் முடிஞ்சிச்சுன்னா சொல்லியிருப்போம்ல, பழி நானுவானை. பிரியா பழி நாணுகின்றாள். அந்த இல்லைன்னா ஒரு பையன் வச்சுக்கோங்க, ஒரு ராமர் பழி நாணுகின்றான். அந்த பழி நாணுகின்றவனை கூப்பிட்டு புத்தர் அறிவுரை கூறினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பழி நாணுவானை அப்படின்னா ஒரு ஆளை குறிக்குது, அது வினயாலனையும் பெயர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், அகர வரிசைப்படுத்துதல் கேக்குறாங்க, ஓகேங்களா. அகர வரிசைப்படுத்தல்னா மாமா மீமி மூமு மேமே அதை வச்சுக்கோங்க. மாவுல எது ஸ்டார்ட் ஆகுது, மாமா மீமி மூமு மேமே, இதுதான் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போம், கா வரிசையில கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் எதுல ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்தலாம், எதுல ஃபர்ஸ்ட் கா ஸ்டார்ட் ஆகுது, இது ரெண்டுல தான். அதுக்கப்புறம் வச்சு அடுத்து அடுத்த ஸ்டெப் பாருங்க, கா கா கி கி கூ கூ அப்படி போகும். அப்ப இதுக்கு சீ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், அகர வரிசை கேட்டிருக்காங்க, இப்ப எல்லாமே மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், காஞ்சா வரிசையில பாக்கணும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன வரும், காஞ்சா இதுக்கு டி ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், அகர வரிசை கேட்டிருக்காங்க, காஞ்சா சாவல் தான் போகணும் இடத்துல, கா வரிசையில இங்கதான் இருக்கு ஃபர்ஸ்ட் கா வரிசை. ஃபர்ஸ்ட் கா வரிசை காக்கா கிகி கூ கே கை கோ கௌ அதெல்லாம் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அடுத்து வரணும் கா. அப்புறம் காவுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கொம்பு சக்கரம் செந்தமிழ் திங்கள், இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், அகர வரிசை படுத்துதல் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. காவுல ஸ்டார்ட் ஆனிச்சு, இதான் ஃபர்ஸ்ட். அப்ப இதை வச்சு போட்டுலாம், இதுதான் ஃபர்ஸ்ட்னு கா ஞா சா அந்த வரிசையில் வந்திருக்கு, கடல் சங்கு தமிழ் பழம் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்க்கலாம், அகர வரிசை படுத்துதல் எல்லாமே காவுல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அடுத்த லெட்டர் பார்க்கணும், காஞ்சா சாவுல அடுத்த லெட்டர் பார்க்கணும், இவ்வு இல்லு சாரி இரு இவ்வு இல்லு இல்லு, இதுதான் கரெக்ட், பி தான் கரெக்ட். எல்லாமே காவல இருந்திருக்கிறதுனால அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வச்சு அதை வரிசைப்படுத்தணும் அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், அகர வரிசைப்படுத்துதல் கா எங்க இருக்குன்னு பாருங்க, எல்லாமே கா வரிசை தான், பட் கா எங்க ஃபர்ஸ்ட்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா கன்று, கா கா கி கி கூ கூ கே கே. இந்த கா இந்த கூன்றது மூணுமே ஒரே மாதிரி வருது, ஓகேங்களா. ஆனா நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் கார் ஸ்டார்ட் ஆகுது நாலு ஆக்ஷன் இது மட்டும்தான், அதை வச்சே நீங்க இது நாலு தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் எல்லாத்துலயுமே கன்று முதல்ல இருந்துச்சுன்னா அது அடுத்ததை பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம், டி ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், அகர வரிசைப்படுத்துதல் இதுல எல்லாமே வாவல தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா செகண்ட் லெட்டர் பார்க்கணும், காஞ்சா சா இந்த சாவு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்குது, அதனால இதை வச்சு இதுதான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், எப்போதுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு முக்கியம், ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சுதான் நம்ம வரிசைப்படுத்தணும், காஞ்சா சா வரிசைப்படுத்தி. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம ரெண்டாவது லெட்டர் தொடணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம், அகர வரிசைப்படுத்துதல் தான் இதுலயும் கேட்டிருக்காங்க, இதுல உயிரெழுத்துக்களே கொடுத்துட்டாங்க, அ ஆ இ கீ கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. எல்லாமே ஆ தான் ஏ தான் வருது, ஏ ஏ ஏ தான் வருது. அப்ப நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும், ஏவுக்கு அப்புறம் என்ன இருக்கு, இட்டு இருக்கு, இட்டுக்கு டாவுக்கு அப்புறம் தான் ரா வரும். அப்ப இதுதான் ஆன்சர், ஏ ஏ இதுதான் கரெக்ட், அர்த்தம். ஓகே, டி தான் ஆன்சர்னு தட்டி தூக்கிடலாம். இதோட 15th டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, 15th டெஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி ஊக்கம் குறையாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஃப்ரீ டெஸ்ட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க.
வரப்போற பிசி எஸ்ஐ டிஎன்பிசி அதுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.